எல்லோருக்கும் வணக்கம். சாய்ஸ் போஸ்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க இந்த வார டாப்பிக்கு போகலாம். நிறைய சம்பாதிக்கணும், சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமையில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின் தான் ஒவ்வொருத்தருடைய கனவு. இந்த கனவு நியாயமானது தான். இந்த கனவை நோக்கி போகும்போது சம்பாரிச்சிட்டே இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, சேமிக்கவும் செய்யணும். நம்ம எவ்வளோக்கு அளவுக்கு சேமிக்கணுன்ற நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாங்குகிற சம்பளம் நம்ம கைவிட்டு போகக்கூடாதுன்றதும் நினைக்கணும். எப்படியெல்லாம் பணத்தை சேமித்து வைக்கலாம் அப்படின்றத அடுத்த போஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போது நம்ம வாங்குகிற பணம் எப்படியெல்லாம் நம்ம கையை விட்டு போகாமல் பார்த்துக்கிறதுன்றத பார்க்கலாம். எல்லோரும் டெய்லியும் தின தினம் புலம்புற ஒரு விஷயம், நான் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் என் கையில் காசு தங்க மாட்டேங்குது, இல்லை இந்த கையில் வாங்குகிற காசு இந்த கையில் போயிடுது அப்படின்றது தான் எல்லோரும் புலம்புறோம். நம்ம பணம் நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா அது செலவுகள் தான். செலவுகளை ரெண்டு இருக்குங்க, ஒன்று தேவையான செலவுகள், ஒன்று தேவையற்ற செலவுகள். நம்ம சேமிக்கிறதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதே தேவையற்ற செலவுகள் தான். தேவையான செலவுகள் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும், டெய்லியும் நமக்கு சாப்பாடு, மந்த்லி டுவைஸ் சினிமா, அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் அவுட்டிங், அந்த மாதிரி அதெல்லாம் தேவையான செலவு கூட வச்சுக்கலாம். தேவையற்ற செலவுகள் அப்படின்னா என்னென்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போது ஒரு பொருள் வாங்க எய்ம் பண்ணியிருப்பீங்க, ஒரு 4 மாதமாக சேர்த்து வச்சுட்டே வந்திருப்பீங்க, ஒரு 5 மாதத்தில் வாங்கலான்னு இருப்பீங்க. ஆனால் திடீர்னு 5 மாதம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய செலவு வரும். எந்த மாதிரி அப்படின்னா, திடீர்னு ஒரு காய்ச்சல்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவீங்க, ஒரு 2 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. இல்லை ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவீங்க, ஒரு 2 டேஸ் எடுப்பீங்க. ஒரு 2 டேஸ் தங்குனாலே ஒரு 30,000-50,000 வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியது வரும். இப்படி எதிர்பாராத செலவுகள் வரும்போது நம்ம கையில் சேமித்து வச்ச பணம் அப்படியே தூக்கி கொடுத்த மாதிரி, அதுதான் இந்த கையில் வந்து இந்த கையில் போகிற மாதிரி அம்போன்னு போகும் பணம். இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறத யாரெல்லாம் உள்நோயாளியாக இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களோ, அதாவது ஒரு 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டாக யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பில் தொகை அந்த இன்சூரன்ஸர் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேரும். நீங்கள்லாம் நினைக்கலாம், எம்ப்ளாயீஸ் எல்லாம் இப்போது எனக்கு வந்து கம்பெனியே எனக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, கம்பெனி வந்து உங்களுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் கொடுக்கும், உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போகும்போது அந்த இன்சூரன்ஸ் பிரேக் ஆயிரும். ஸோ எந்த ஒரு இன்சூரன்ஸுமே ஒரு மேஜர் டிசீஸ், அதாவது புற்றுநோயாகட்டும் இதய நோயாகட்டும், இதுக்கெல்லாம் ஒரு காலவரம்பு இருக்குது. அதாவது இப்போது நீங்கள் ஒரு இன்சூரன்ஸில் பாலிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த பாலிசி தொடர்ந்து 3-5 வருடம் இருந்தால் மட்டும்தான் அந்த டிசீஸ் எல்லாம் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி பிரேக் பண்ணி போனீங்கன்னா அது கவர் ஆகுமா, இல்லை புது கம்பெனி எப்படி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் கம்பெனி கொடுக்குது கொடுக்கல அது வேறு விஷயம், நீங்கள் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வருஷத்துக்கு 5,000ன்றது உங்களுக்கு பெரிய அமௌண்ட் இல்லை, ஆனால் ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்து 50,000-1,00,000 கையில் இருக்க பணத்தை தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கன்னா அது எவ்வளோ பெரிய அமௌண்ட். ஸோ இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஸோ இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் காஸ்ட்லி இல்லைங்க. வருஷத்துக்கு 2-3 லட்சம் ரூபாய் செலவுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய தொகை 5,000-6,000 ஹோல் ஃபேமிலிக்குமே. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக உங்களுக்கு வரவிருந்த
எதிர்பாராத மிகப்பெரிய எதிர்பாராத ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவு கண்டிப்பாக தவிர்க்கப்படும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எதிர்பாராத செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் வச்சுருப்பீங்க, வீட்டில் ஏசி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொஞ்ச நாள் நல்லா ஓடும், அப்புறம் ஒன்றொன்றா ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்றொன்றா ப்ராப்ளம் கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிகிட்டே வருவீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஏசி, வீட்டில் ஏசி இருக்கும், வாங்கி ஒரு வருஷம் நல்லா ஓடும், அப்படியே ஒரு சின்ன 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 இஷ்யூ வந்தாலும் கம்பெனியே அந்த ஒரு வருஷத்தில் வாரண்டி இருக்கும், பண்ணி கொடுத்துரும். மேஜரான பார்ட்ஸ்னால் கம்ப்ரெசர் அந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு 4 to 5 இயர்ஸ் கம்பெனி வாரண்டி கொடுக்கும். இது தவிர்த்து ஒரு சர்வீஸ் வருது, என்னென்னா, ஒரு சப்போஸ் ஏசியில் கேஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்டருந்து 2000 to 3000 வரைக்கும் கம்பெனி வாங்கும். இதுவே ஒரு வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஏசிக்காக ஒரு 10,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 10,000 ரூபா அப்படின்றது அன்னெசரி. அதாவது ஒரு அந்த இந்த 10,000 ரூபா செலவு பண்ணி அந்த ஃபிக்ஸு சரியாயிருமானா கிடையாது, அடுத்த வருஷமும் அதே மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை வித்துட்டு இன்னொன்று புதுசும் வாங்கிறது நம்மக்கிட்ட முடியாது. ஸோ நம்ம சர்வீஸ் செய்ய செய்ய செஞ்சுட்டு தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வர சர்வீஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏஎம்சி பிளான், ஏஎம்சின்னு ஒரு பிளான் இருக்குங்க, அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கம்பெனியே உங்களுக்கு ஏஎம்சி ப்ரொவைட் பண்ணும். வருஷத்துக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு 2000 to 3000 ரூபாக்குள்ளே வாங்குவாங்க, அதில் எல்லா சர்வீஸும் அதில் அடங்கும். இப்போ ஏசியை பொறுத்த வரைக்கும் அதில் வரக்கூடிய சின்ன ஃபில்டர் கிளீனிங்லேருந்து கேஸ் ஃபில் பண்ண வேண்டிய வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அதில் கவர் ஆகும். இந்த ஏஎம்சி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் போடணுமா அப்படின்னா, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் போடணும்னு அவசியம் கிடையாது. மேஜர் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பைக்கு, இந்த மாதிரி கார் வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி பெரிய திங்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பெரிய திங்ஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உடனே எடுக்கணுமா அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ண உடனே ஓராண்டுக்கு இல்லை 2 ஆண்டுக்கு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு 3rd இயர்லேருந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பிரச்சனை வந்தாலும் வராட்டியும் 3rd இயர்லேருந்து கண்டிப்பாக ஏஎம்சி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எடுத்து வச்சுக்குவோம். ஏன் அப்படி அப்படின்னா, மேஜரான இந்த திங்ஸ், அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எதுவாகட்டும், 5 வருடங்களுக்கு அப்புறம் ஏஎம்சி ஸ்டார்ட் பண்ண முடியாது. 5 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது 6வது வருஷம் 7வது வருஷம் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அது நீங்கள் அந்த சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கும். ஸோ அதனால் கண்டினியூ பண்ணால் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு போய் 5 வருஷம் 6வது வருஷம் போய் நான் வந்து ப்ராப்ளம் வருது அதனால் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண விட மாட்டாங்க. ஏஎம்சின்னு வந்துச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலராக சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த ப்ராடக்டை. இல்லாட்டி இது சர்வீஸ்க்காக ஒருத்தரை கூப்பிட்டு மறுபடியும் அவருக்கு காசு கொடுக்கணுமா அப்படின்றது தான் உங்களோட தாட்டாக இருக்குமே தவிர, இந்த ஏஎம்சியும் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு 2-3 சர்வீஸ் ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் நீங்களே அவங்கள கூப்பிட்டு பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவீங்க. உங்கள்கிட்டருந்தும் கையிலேருந்தும் காசும் செலவாக போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக ஏஎம்சி உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ்னால் வரக்கூடிய எதிர்பாராத செலவுகளை தவிர்க்கும். ஸோ கண்டிப்பாக அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். 3வதாக என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு. இப்போது ஆட்களுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம், கிரெடிட் கார்டு நல்லது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கிரெடிட் கார்டு மூலமாக மாதத்துக்கு 1000 to 2000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இந்த கிரெடிட் கார்டு ஒருத்தரை கடனாளியாகவும் ஆக்குது. அது எப்படின்னா, இப்போது உங்களோட சேமிப்பு போக இருக்கிற வருமானம் 20,000 ரூபான்னு நினச்சிக்கோங்களேன். அந்த 20,000 வரைக்கும் தான் அந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த கடனாளியாகாமல் இருப்பீங்க. உங்களோட கிரெடிட் கார்டோட லிமிட் 1 lakh or 2 lakh இருக்கலாம். ஸோ இந்த லிமிட் அதிகமாக இருக்குன்றதுக்காக அதிகமாக நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களை கடனாளியாக தான் கொண்டு போய் சேர்க்கும்.
ஸோ அதனால் கிரெடிட் கார்டு எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு பாதகமும் இருக்குது. கிரெடிட் கார்டு என்பது பணத்தை கொடுக்கும் அட்டை அல்ல, பணத்தை இடமாற்றும் அட்டை. ஸோ உங்களோட செலவு அந்த மாதத்தோட செலவு எவ்வளவோ அதை மட்டும்தான் கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணணும். ஸோ தயவுசெய்து கிரெடிட் கார்டில் விளையாடாதீங்க, அது கடனாளியாக தான் கொண்டு போய் விடும். சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா, இப்போ மேலே சொன்ன அந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ சீக்கிரமே அடுத்த வீடியோவில் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.